செய்து வைத்திருக்கும் சிமெண்ட் தொட்டிகள் மற்றும் அனைத்து பாத்திரங்களிலும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. சிமெண்ட் தொட்டிகள் மற்றும் ஆட்டு உரலில் உள்ள நீரில் மற்றும் உடைந்த பிளாஸ்டிக் பானையில் உள்ள நீரிலும் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு உற்பத்தியாகின்றன. உடைந்த பாட்டிலில் உள்ள நீரில் கொசு முட்டையிட்டு உற்பத்தி செய்கிறது. இதோ இருக்கும் சிமெண்ட் தொட்டியில் உள்ள கொசு புழுக்களை ஆராய்கிறார். அவற்றிலும் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு கொசு புழுக்கள் நெளிவதை நாம் காண முடிகிறது. உடைந்த பிளாஸ்டிக் பானையில் கூட உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆட்டு உரல் அம்மிக்கல் போன்றவற்றில் உள்ள நீரில் கொசு புழுக்களை நாம் காண முடிகிறது. தேவையில்லாமல் தூக்கி எறியப்பட்ட டயரில் உள்ள நீரில் கொசு புழுக்கள் காண முடிகின்றது. பானையில் உள்ள நீரில் கொசு புழுக்கள் இருக்கின்றன என்று ஆராய்ந்தால் அவற்றிலும் கூட கொசு புழுக்கள் காணப்படுகின்றன. மேல்நிலை நீர்த்து கொத்தொட்டிக்கு கீழ் உள்ள சிமெண்ட் தொட்டியில் உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் நன்றாக மூடி வைத்திருக்கிறோம் என்று நினைத்திருக்கின்றோம், ஆனால் அவற்றில் உள்ள இடைவெளியில் கொசுக்கள் உள்ளே நுழைந்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. கீழ்நிலை நீர்த்தேக்கு தொட்டியாகும். இவற்றில் உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதை நாம் காண முடிகின்றது. நாம் வீட்டில் வளர்க்கும் மணி பிளான்ட் இவை வைத்தால் பணம் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். பணம் வருகிறதோ இல்லையோ ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு கொசு புழுக்கள் இவற்றில் உற்பத்தியாகின்றன. வீட்டில் நாம் வைத்திருக்கும் குளிர்பதன பெட்டியின் பின்புறம் நீர் தேங்கும் பெட்டியில் உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் தேவையில்லை என்று தூக்கி எறிந்த சிரட்டையில் உள்ள நீரில் கூட கொசு புழுக்களை நாம் காண முடிகிறது. சரியாக மூடப்படாத சிமெண்ட் தொட்டியில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் தேவையில்லை என்று தூக்கி எறிந்த தேங்காய் மட்டையில் தேங்கும் நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதை நாம் காண முடிகிறது. உடைந்த பானையில் உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. உடைந்த டப்பாக்கள் மற்றும் அதில் தேங்கியுள்ள நீரில் வாளி போன்றவற்றில் உள்ள நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. கற்றாழையின் மடல்களில் தேங்கியிருக்கும் நீரில் கூட ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. வாழை இலையின் அடிப்பக்கத்தில் தேங்கியிருக்கும் நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. தேங்காய் சிரட்டையில் தேங்கியிருக்கும் நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதை நாம் காண முடிகிறது. டயரில் உள்ள நீரில் இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் தூக்கி எறிந்த கேரி பேக் மற்றும் டிஸ்போசபிள் கப் போன்றவற்றிலும் கூட மழைக்காலத்தில் தேங்கும் நீரில் ஈடிஸ் கொசுக்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன.